கர்த்தருக்கு முன்பாக நில் என்கிற வார்த்தையை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் கர்த்தருக்கு முன்பாக நின்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதில் பெற்றுக்கொள்ள தீர்வு பெற்றுக்கொள்ள எளிய ஒரு வழி கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து நிற்பது அல்லேலூயா லூயா நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு வழி கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்பது அல்ல லூயா கத்தருக்கு ஸ்தோதிரம் இறைமையா தீர்க்க தரிசனம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் நீ தீழ்ப்பானதின்று விலையறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய் நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா நாம் கர்த்தரிடமாய் திரும்ப திரும்ப கர்த்தர் நம்மை திரும்ப சீர்படுத்துவார் முன்தின சீருக்கு கொண்டு வருவார் மகிமையும் மேன்மையான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வருவார் இந்த காரியத்தில் இடையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான வார்த்தை என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் லூயா கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் நிலைத்து இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாம் கர்த்தரிடமாய் திரும்ப திரும்ப கடைசியில் நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்து ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அல்லேலூயா இன்றைக்கு எந்த காரியத்தில் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக இல்லாமல் தள்ளி நிற்கிறோம் விலகி போய்விட்டோம் ஒழித்து நிற்கிறோம் அந்த இடங்களிலிருந்து நாம் கர்த்தருக்கு நேராய் திரும்ப வேண்டும் அல்ல நாம் திரும்பினால் அவர் நம்மை திரும்ப சீர்படுத்துவார் அவருடைய முகத்துக்கு முன்பாக எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி செய்வார் அமேன் அல்லா ஸ்தோத்திரம் சில சம்பவங்களை நான் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை கொண்டு வருவோம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை கொண்டு வர வர வாழ்க்கையில் கிரியைகள் உண்டாகும் அலலூயா ஸ்தோத்திரம் முதலாவதாக நம்முடைய நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளில் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்க தீர்வை கண்டடைய நம்மை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வேண்டும் அல்லூயா எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு காட் தேவனுக்கு நேராக உன்னை எக்ஸ்போஸ் பண்ணு உன்னை கொண்டு வந்து காண்பி அல்லா ஸ்தோத்திரம் சில காரியங்களை அது கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த பொருள் சற்று பூஷணம் பூக்கறது மாதிரி ஆகிடும் அப்போ அதை நல்ல வெயில் வந்த உடனே கொண்டு போய் வெயிலில் வைப்பாங்க வெயிலில் வச்சா அது அந்த வெ சூரியனுடைய வெப்பத்தினாலே அந்த வெயில் சூட்டினாலே அதில் இருக்கிற அந்த பாசி பிடித்தது போல் அந்த பூஷனம் பூக்குற அதெல்லாம் மாறி கிளியர் ஆகிவிடும் அல்ல லூயா அப்போது அத் அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அதை சூரியனுக்கு நேராக எக்ஸ்போஸ் பண்ணுகிறார்கள் அதை கொண்டு சூரியனுக்கு நேராக வைக்கிறாங்க இதே மாதிரி நமது வாழ்வில் பல பிரச்சனைகளுக்கு நாம் நம்முடைய கர்த்தரே பரிகாரி என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனா அந்த பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரணம் என்னவென்றால் நம்முடைய பிரச்சனைகளை அவருக்கு முன்பாக கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறோம் திறந்து வைக்க மாட்டேங்கிறோம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் அவருக்கு முன்பாக அதை திறந்து வைக்கும் பொழுது அவர் அங்கே ஒரு கிரியை செய்வார் அல்லே லூயா ஸ்தோதரம் ராஜாவை குறித்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏசாயா முப்பத்தி ஏழு பதினான்கு முப்பத்தி ஏழு பதினான்கு எசைக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசைக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அல்லேலூயா எசைக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை எதிரிகளிடமிருந்து வந்திருக்கிறது ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது மோசமான ஒரு கடிதம் பயமுறுத்துகிற ஒரு கடிதம் அடுத்த கட்டம் ஒரு தாக்குதல் ரெடியாகிறது என்பதை அறிவிக்கின்ற ஒரு கடிதம் அப்படிப்பட்ட ஒரு மகா பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்திருக்கும் பொழுது அவன் செய்த வேலை அந்த பிரச்சனை அந்த கடிதம் அதை அப்படியே கொண்டு வந்து கர்த்தருக்கு நேராக விரித்தான் ஒரு அலிலியா சொல்லுவோம் அல்லீலியா அந்த கடிதத்தை அப்படியே கொண்டு வந்து கர்த்தருக்கு நேராக விரித்தான் கடைசியில் நடந்தது என்ன அந்த கடிதம் ஒன்றும் இல்லாமல் போக கர்த்தர் கிரியை செய்தார் அமேன் கர்த்தருக்கு முன்பாக அந்த கடிதம் விரிக்கப்பட்டது அந்த கடிதம் கர்த்தருக்கு முன்பாக எக்ஸ்போஸ் செய்யப்பட்டது தரந்து காண்பிக்கப்பட்டது அப்பொழுது கர்த்தர் அதில் கிரியேட் செய்ய ஆரம்பித்தார் அந்த கடிதத்தில் எழுதின ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையின்படியான கிரியையும் நடக்காதபடி அந்த எதிரியை கர்த்தர் அகற்றியே போட்டார் அல்லே லூயா இன்றைக்கு உங்கள் பிரச்சனை என்ன எதிரிகளிடத்திலிருந்து எதிர்ப்பாளர்களிடத்திலிருந்து தீமை செய்கிறவரிடத்திலிருந்து சத்துருக்களாய் தங்களை ஆக்கி கொண்டவரிடத்தில் இருந்து என்ன பேச்சு வருகிறது என்ன கிரியை வருகிறது என்ன ஆயுதம் வருகிறது அவளுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அதை கேள்விப்பட்டீர்களா இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடனே நீங்கள் கர்த்தருக்கு நேராக வாருங்கள் அல்ல இசைக்கு ஆலயத்துக்கு ஓடி வந்தது போல நீங்கள் ஒன்றில் தனி ஜபத்திலே கர்த்தருக்கு நேராக அல்லது கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு நேராக எப்படியும் கர்த்தருக்கு நேராக வர வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக அந்த பிரச்சனையை திறக்க வேண்டும் அந்த பிரச்சனையை நீங்கள் ஆண்டோருக்கு முன்பாக காட்ட வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் பேச வேண்டும் இதுதான் முக்கியம் இதை செய்யாத படியினால் சில பிரச்சனைகள் இன்றைக்கு சிலரை மேற்கொள்ளுகிறது உங்களால் வெற்றி எடுக்க முடியவில்லை வாழ்வில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பயம் அலைக்கழிப்பு துக்கம் வேதனை பலவிதமான குழப்பமான சிந்தனைகள் அத்தனைக்கும் காரணம் இந்த உள்ள கடங்கு பூஷணம் பூத்துக்கிட்டு இருக்குது இது அப்படியே சூரியனுக்கு நேராக எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி கர்த்தருக்கு நேராக எக்ஸ்போஸ் பண்ணணும் அல்லா எந்த பிரச்சனையை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வந்து விட்டோமோ அதுல நிச்சயமாய் ஒரு நல்ல முடிவு வரும் அல்லா நிச்சயம் ஒரு நல்ல முடிவு வரும் சந்தேகமே கிடையாது நமக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் அது இன்னும் பெருசாகும் இன்னும் கெட்டதாக மாறும் இன்னும் தீமையாக மாறும் ரொம்ப கஷ்டம் இருக்கிற சமாதானமே போயிடும் இருக்கிற சுகமே போயிடும் நிம்மதி போயிடும் எல்லா பகுதியும் அது பாதிக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை கத்தருக்கு முன்னால கொண்டு நம்முடைய பிரச்சனை வராது இன்றைக்கு தெளிவாக எவ்வளவு சிம்பிள் பாருங்க எவ்வளவு எளிய ஒரு காரியம் என் மகனை என்னிடத்தில் கொண்டு வா எனக்கு முன்பாக அந்த பிரச்சனை திறந்து வை நான் கிரிய செய்யட்டும் என்று அவர் காத்திருக்கும் பொழுது இல்லை நாம நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீர் இந்த உதவியை செய்யும் அந்த உதவியை செய்யணும் ரெண்டு மூணு ஜபத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு எல்லாம் நம்ம பார்த்துக்கிடும்னு சொல்லி நம்ம கைக்குள்ளே வைத்துட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அதுல வெற்றியும் விடுதலையும் வராது ஆமேன் எவ்வளவோ பார்த்தாச்சு இன்னும் பெருசா தான் போகுது சிக்கல் இன்னும் அதிகரித்துட்டு தான் போகுது தீர்ந்தது போல இருக்கிற பழையபடி முளை தெளிம்பி விடுகிறது இப்படித்தானே நாம் பார்க்கிறோம் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எந்த எதிர்ப்பா இருக்கட்டும் அதை கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு திறந்து வைக்கணும் கடன் பாரம் கைமிஞ்சி போய்விட்டதா எல்லாம் மேனேஜ் நினைச்சு நினைச்சு போய்விட்டது இனி என்ன செய்ய முடியும் ஒரு நிர்வாகமும் இல்லையே அடிப்படைகள் பேக்ரவுண்டுகள் இல்லையே என்னதான் செய்வேன் எப்படித்தான் செய்வேன் வட்டி குட்டி போடும் சொல்லுவார்கள் அத மாதிரி போய்கொண்டே இருக்கிறது என்ன செய்ய ஆனால் அந்த பெரிய பிரச்சனையும் நீங்கள் குடும்பமாக ஒரு நாள் உபவாசித்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வாருங்கள் அல்லேலூயா கடன் இன்னும் பெருசாகி பல கஷ்டங்களுக்குள் ஆகிறது ஆகிறதுக்கு விடாமல் சீக்கிரமாக இன்றி ஒரு நாள் குடும்பமாக உபவாசம் போட்டு ஆண்டூர் பாதத்தில் உட்காருங்க உங்க வீட்டிலே உட்கார்ந்தாலே போதும் இல்லை சர்ச்சுக்கு வர்றீங்களா வந்து உட்காருங்க உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் இருக்கணும் ஆண்ட ஒரு பாதத்துல ஓபனா சொல்லணும் சொல்லணும் சில காரியங்கள் பிள்ளைகளுடைய காது கேட்க வேண்டாம் என்றால் கணவனும் மனைவி உட்காருங்க உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் இசைக்கியா அந்த அந்த கடிதத்தை விரித்தது போல ஒரு பிரச்சனையை திறந்து காண்பியுங்கள் சொல்லுங்கள் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கெல்லாம் தெரியும் ஆனா நாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணாதான் நமக்கு விடுதலை வரும் அல்ல ஸோ சோ பேசுங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஒரு நாள் இதை உத்தவமாக செய்து பாருங்க அன்றிலிருந்து ஒரு கிரியை ஆரம்பிக்கும் அல்லே லூயா லூயா முதல்ல உங்க மனசுக்குள்ள ஆண்டோ சில கிரியைகளை செய்வார் அடுத்தது அதை வெளியிலே அந்த சூழ்நிலைகளிலே கிரியைகளை செய்வார் அல்லேலூயா அதில் நம்மை திருத்த வேண்டிய இடத்தையும் திருத்துவார் நமக்காக செய்ய வேண்டியதையும் கட்டாயம் செய்வார் ஆமேன் சில விடுதலைக்கு சில வெற்றிக்கு நம்முடைய சில தவறுகள் தான் காரணமாக இருக்கும் அந்த தவற வச்சுட்டு வெற்றியை தர முடியாது விடுதலை தர முடியாது தேவன் நீதி உள்ள தேவன் அல்ல ஆகவே நான் உண்மையா திறந்து கொடுக்கும் போது இங்க நம்மிடத்தில் திருத்த வேண்டியதையும் கரெக்டா காண்பித்து தருவார் வசனங்கள் மூலம் அடுத்தடுத்து கேட்கிற பிரசங்கங்கள் மூலம் அல்ல நம்முடைய சிந்தனைக்குள்ளே சொப்பனம் தரிசனம் ஏதோ ஒரு முறையில் உங்கள் தவறுகளை உங்களுக்கு காண்பிப்பார் அதுக்கு நீங்க ஆண்டவர் உதவியை நாடணும் ஆண்டவரே இது தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் தவறை மன்னியும் சரிப்படுத்தணும் சரிப்படுத்துகிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று அந்த லைன்ல போய் அதை கிளியர் பண்ணும் பொழுது பெரிய விடுதலை வரும் உங்கள் தவறுகள் சரியாகும் பொழுது கர்த்தர் அந்த பக்கம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அது எந்த பெரிய ஆளா இருக்கட்டும் பெரிய ஒரு அமைப்பாக இருக்கட்டும் பல பணபலம் ஆள் பலம் அரசியல் பலம் எதுவா இருக்கட்டும் அதை பற்றி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய சனகரிபின் சேனையை கர்த்தர் அப்படியே ஒன்றுமில்லாமல் எரசலைமை விட்டு திரும்ப அனுப்பிவிட்டார் அல்ல லூயா ஒரு எசைக்கியா அந்த எதிர்ப்பை அந்த பிரச்சனை கர்த்தருக்கு முன்பாய் கொண்டு வந்தபடியினால் அவன் வெற்றி பெற்றான் உங்கள் பிரச்சனை எது சிந்தித்து பாருங்கள் இங்க கேட்டு இங்க விட்டுட்டு போயிடாதீங்க இந்த வார்த்தையை இன்றைக்கு ஒரு தீர்மானம் இந்த வாரத்திலேயே நான் இந்த பிரச்சனைக்காக நான் தனிமையில் இருந்து கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ண போகிறேன் இந்த பிரச்சனையை விழாவரிய ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புக்கொடுக்க போகிறேன் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க அமேன் இல்லை குடும்பமாக உட்கார வேண்டிய விஷயம்னா குடும்பமா அப்படி நீங்கள் செய்வீர்களாக தாமதப்படுத்தாதிருங்கள் அதிக பிரச்சனையில் நாம் ஆகுவதை விட நாம் உடனடியாக இந்த விடுதலை பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லதல்லவா ஆகவே தேவ மக்கள் வேற எத்தனையோ காரியம் செய்ய நமக்கு சமயம் இருக்கிறது நமக்கு மனம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மெய்யான விடுதலைக்கான வழி ஆண்டவர் ஒரு இயேசுக்கு நேராய் நாம் வருவதுதான் அதை செய்ய மட்டும் மனம் வருகிறது இல்லை சமயம் கிடைக்கிறது இப்படியே போனா பிரச்சனை அதிகரித்து கொண்டு போகிறது வியாதி அதிகரித்து கொண்டு போகிறது சாத்தானின் கிரியைகள் அதிகரித்து கொண்டு போகிறது ஆகையினால் இனி தாமதம் இல்லாதபடி இந்த வாரத்தில் தானே இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு வீட்டுக்கு போங்கள் அதை செயல்படுத்துங்கள் அல்ல லூயா சும்மா கடமைக்கா இல்ல ஒரு நல்ல சரியான எதிர்பார்ப்போடு ஆமா என் இயேசுவது மிஞ்சி எதுவுமே கிடையாது அவர் செய்வார் அவர் முன்னால் நான் உட்கார போறேன் என்கிற ஒரு உறுதியோடு நல்ல விசுவாசத்தோடு இதை செய்வீர்களாக அல்ல லூயா கல்யாண வீட்டுக்கு லீவ் போடுகிறது இல்லையா இதுக்காக ஒரு நாள் லீவ் போடுங்க கல்யாண வீட்டுக்கு லீவ் போடுறதை பார்க்கலாம் இந்த மாதிரி கர்த்தருக்கு முன்பாய் உட்காருவதற்காக ஒரு நாள் லீவ் போட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் அதனுடைய ஆசிர்வாதங்களை அறுவடை செய்வீர்கள் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்ரா இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பத்தொன்பது பதினொன்று அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை இப்படியெல்லாம் ஒரு பெரிய காரியம் அங்கே நடந்து கடைசியிலே கர்த்தர் அங்கே நின்றார் கர்த்தர் எலியாவோடு பேசினார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இங்கே என்ன விஷயம் எலியா என்பவனுக்கு மனதில் பிரச்சனை மனதில் பிரச்சனை எசக்கியாவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது எதிரி பிரச்சனை இவருக்கு மனசுக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை சோர் மன மடிவு போதும் வாழ் வாழவே வேண்டாம் என்று சொல்லுகிற மகா கடுமையான சோர்பு இந்த மகாபிரிய எலியா திர்கதரிசிக்கு வந்து வந்துவிட்டார் அவர் ஒரு குகைக்குள் போய் தன்னை ஒழித்து கொண்டு இருக்கின்றார் அந்த சோர்வுக்கு பரிகாரம் என்ன நீ வந்து எனக்கு முன்பாக நெல் ஒரு அலிலுயா சொல்லுவோம் அலிலுயா நம்முடைய பணப்பிரச்சனைக்கும் நம்முடைய உலகத்தில் உள்ள பிரச்சனைக்கும் அவருக்கு முன்பாக வந்து நிற்பது தான் தீர்வு நம்முடைய மனப்பிரச்சனைக்கும் அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது தான் தீர்வு அல்லேலூயா உன் மனசு கலங்கி இருக்கிறது உன் மனசு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறது வாழ்க்கை வருத்து போய் இருக்கிறது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சமாதானம் பிரியம் இல்லை கணவன் மனைவிக்குள் ஒரு மனதிருப்தி அல்லது சமாதானம் இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள் இல்லை பள்ளிக்கூடத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சிலருக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது அல்லது வேலை ஸ்தலத்தை குறித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வேலையில் நம்மை நடத்துகிறவர்களை பற்றி கஷ்டமாக இருக்கிறது தோட்டத்துக்கு போகவே விருப்பம் இல்லை அங்கே நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மனம் வெறுத்து போயிற்று பலவித சோர்வுகள் உண்டாயிற்று மனம் அடிவு இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க இருக்கும்போது உங்க மனசுக்கு ஒரு கிளியரன்ஸ் உண்டாக முதலாவது கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள் கர்த்தரோடு உங்க மனசு என்னெல்லாம் சிந்திக்குது உங்க மனசு என்ன திட்டமிடுகிறது எதை நல்லது என்று நினைக்கிறது எது வேண்டாம்னு நினைக்கிறது எல்லாவற்றையும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பழக்கத்துக்குள் வருவீர்களாக அல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக நின்று நாள்தோறும் அண்டவரே இன்னைக்கு எனக்கு என்னென்ன காரியம் இருக்கிறது இப்படி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதை வாங்கலான்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் மனசில் ஓடக்கூடிய எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அதுதான் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது அல்ல லூயா அவருக்கு முன்பாக இசைக்கிய கடிதத்தை திறந்தது போல நாம் மனதை திறக்கணும் அல்ல லூயா மனதை திறக்கணும் மனதை திறக்கணும் பொழுது மனசுக்குள்ள நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த அடக்கணும் திசை திருப்பணும் எல்லாம் அவர் அழகாக செய்வார் இல்லையா சொல்லுவோம் அமேன் நான் சொல்றது மனசுக்குள்ள வருதா அமேன் இதை இது ரொம்ப நடைமுறை விஷயம் சிம்பிள் விஷயம் இதை எல்லாருமே செய்யணும் இந்த வாரத்திலே செஞ்சா ஒரு கட்டறுத்தல் ஒரு விடுதலையை காண்போம் அல்லே லூயா ஸ்தோத்திரம் ஆகவே தேவ பிள்ளைகளே மனசுல என்ன இருக்கிறது ரொம்ப கவலையா ரொம்ப துக்கம் தாங்க முடியலையா எதையுமே சந்திக்க முடியல அதாவது ஒரு தைரியமா அதை வந்து எதிர்கொள்ள முடியல அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த மனதாய் மாறிவிட்டதா ஒரே குழப்பம் ஒரு காரியத்தை சிந்திக்கணும்னா அதை சிந்திக்கவே முடிகிறது இல்லை இதை சிந்திக்கிறதுக்குள்ள எங்கெல்லாமோ சிந்தனை ஓடிட்டு வருது குழப்பத்தின் மேல் குழப்பமா இருக்கிறது ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியல அமைதி இல்லை கலங்கின தண்ணீர் அப்படி இருக்கிறது கட்டாறு போன்ற சிந்தை எல்லாவற்றுக்கும் பரிகாரம் இயேசுவடத்தில் இருக்கிறது அல்லே லூயா அல்லே லூயா உங்கள் சிந்தனை உங்கள் மனசை கத்தற்கு முன்பாய் கொண்டு வாங்க கத்தற்கு முன்பாய் திறவுங்கள் கர்த்தர் அதிலே கிரியேட் செய்வார் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்ணாள் சொன்னா மன கிளேசம் உள்ள ஸ்திரீ மன கிளேசம் அந்த மனசுக்கு ஒரு அமைதியே இல்லை சமாதானமே இல்லை கிளேசம் துக்கம் வேதனை எல்லாம் சேர்ந்து கலந்து போய் கிடக்கிறது அதால் அவர் அவள் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக வந்தாள் தன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றினாளாம் அல்லா தனக்குள்ளிருந்தது அப்படியே திறந்துட்டா தன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக முழுசு திறந்துட்டா இசைக்கையா கடிதத்தை திறந்த மாதிரி வா மனசு திறந்துச்சா திறந்து ஊற்றினாள் பாருங்கள் அவளுக்கு அப்பொழுதே அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை அல்லையிலுய்யா ஒட்டன ரிலீஃப் கிடைச்சி பார்த்திங்களா அந்த ஜெபம் முடிச்ச உடனே ஒட்டனடி ரிலீஃப் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் என்ன உள்ளோம் அந்த துக்கம் கம்ப்ளீட்டாக போயிட்டு அப்புறம் முகம் பிரகாசம் ஆயிட்டு முகம் மலர்ச்சி வந்து விட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் அந்த துக்கத்துக்கு காரணத்தையும் கத்த டீல் பண்ணார் சாமுவேல் என்ற புத்திர கொடுத்தார் அல்ல எனவே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் இயேசு பரிகாரம் செய்கிறவராய் இருக்கிறார் லூயா மனசு என்ன கஷ்டத்துல இருக்கு யார் மேல கஷ்டத்துல இருக்கு எந்த காரியத்துல கஷ்டமா இருக்கு சில பிள்ளைகள் ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன் இந்த படிப்பு எனக்கு வெறுப்பாக இருக்குது ஆனா என்ன செய்ய எங்க அப்பா அம்மா நிறைய பணம் எல்லாம் கட்டி ஃபீஸ் எல்லாம் கட்டி என்ன சேர்த்துட்டாங்க இனி வீட்டில் சொன்னா கேட்க மாட்டாங்க அதனால நான் தற்கொலை செய்துக்கிடலாமான்னு அப்படிப்பட்ட கோர சிந்தனை உனக்குள் தாண்டவம் கொண்டு இருக்கிறதா இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக வந்து அதை தர அங்கே ஒரு பரிகாரம் செய்வார் அல்லா இந்த கல்யாணம் இனி வேண்டாம் இதுக்கு மேல இவரோட இருக்க முடியாது இவளை வச்சு வாழ முடியாது ஒரு முடிவு கட்டி விடுவேன் என்று சொல்லுகிற பயங்கரமான பிரிவினை சிந்தை உங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு நேரம் வீட்டுக்குள்ள உன் சிந்தனை யுத்தமா இருக்கிறது உன் அல்லது கணவனை பார்த்தாலே உனக்கு ஆகல அந்த மாதிரி போய் போய் ஒரு பாலடைந்த ஒரு மனமாய் மாறிவிட்டது அடுத்தது எந்த எதையும் செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் மகனே மகளே அந்த ஸ்டெப்புக்கு விட்டு கொடுக்காத பிசாசு ஓவர் டேக் பண்ண பிசாசோ எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான் வாழ்க்கை அழிப்பதை அவனுடைய நோக்கம் உன்னை அழிப்பதே அவனுடைய நோக்கம் உனக்குள் இருக்கிற அழகான ஆத்துமாவை அழித்து உன்னை அக்னி கடலிலே கொண்டு போட்டு சதா காலமும் உன்னை வாதிக்க பண்ண வேண்டும் அதிலே அவன் மகள வேண்டும் அதுதான் அவனுடைய திட்டம் புரிந்துகொள் எளிய வழிமுறை நீ இருக்கிற வண்ணமா இயேசு முன்பு முன்பாகவா அல்லேலூயா இருக்கிற வண்ணமா இயேசு முன்பாகவா உன் பிரச்சனைகளோடு வந்து பிரச்சனைகளை கத்திருக்கு முன்னாலே திறந்து வை உன் மனசை அப்படியே கத்திருக்கு முன்னாலே திறந்து வை கர்த்தர் அந்த மனதுக்குள் ஒரு கிரியை உடனடியாக செய்வார் அல்லீ லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனசுலே எந்த சிந்தையோடு இருக்கிறீர்கள் மனம் கட்டப்பட்டவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ முடியாது மனதிலே மனதிலே ஒரு தெளிவும் விடுதலையும் இல்லாதவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நல்ல ஒரு விசுவாசியாய் நல்ல ஒரு சாட்சியாய் நிற்க முடியாது வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது சத்தியத்தை கைக்கொள்ள கொள்ள முடியாது பரிசுத்தாவியானுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அதுதான் பிசாசுக்கு வேணும் இதுக்குத்தான் மனசை போட்டு கொண்டே இருக்கிறான் மனதை போட்டு கலக்கி கொண்டே இருக்கிறான் ஆனால் நீங்கள் மட்டும் கர்த்தருக்கு நேராக திறப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அன்பையும் தெளிந்த புத்தியையும் பலத்தையும் தருகிற ஆவியானவர் அல்ல லூயா அல்லா கர்த்தருக்கு முன்பாக வந்து உங்கள் உள்ளத்தை திறப்பீர்களாக தேவன் உங்களுக்கு தெளிந்த புத்தியை தருவார் அல்ல லூயா நல்ல அமைதலான உள்ளத்தை தருவார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி கர்த்தர் அமேன் ஸ்தோத்ரம் ஆகவே இங்கே நாம் பார்த்தோம் மனப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் வாழ்வு பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு காரியம் கொண்டு வாங்க கர்த்தருக்கு முன்பாக தரங்க திறந்து சொல்லுங்கள் கர்த்தர் அங்கே கிரிய செய்வார் அல்ல இந்த விஷயத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் இப்போ ஒரு பிரதான ஆசாரியன் யோசுவா என்பவர் இவருக்கு என்னாச்சு இவர் கத்துடைய தூதனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார் நிற்கும் பொழுது இவருடைய நிலைமை என்ன சாத்தான் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறார் காரணம் என்ன கீழே படிக்கும் பொழுது அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறார் மூன்றாம் வசனம் யோசுவாவோவெனில் வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அப்போ இந்த யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் வஸ்திரம் கரைபட்டு விட்டார் அழுக்கு வஸ்திரம் அவருக்கு தேவன் கொடுத்தது பரிசுத்தமான ஆசாரிய வஸ்திரம் ஆனால் இப்ப என்ன ஆகி போச்சு அழுக்கு வஸ்திரமா மாறிடுச்சு ஆனால் நல்ல காரியம் கர்த்தருக்கு முன்பாக வந்திருக்கிறார் வந்து நிற்கும் பொழுது நிலைமை என்ன வஸ்திரம் அழுக்கு சாத்தான் வலது பாரிசத்தில் அப்போ அழுக்கு இருந்தா அவன் வந்துடுவான் பாவம் என்று ஒன்று இருந்தால் அக்கிரமம் அசுசி பாவம் அறுவருப்பு நீ அநீதி அநியாயம் இதில் எதா ஒன்று இருந்தால் அவன் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுவான் அவனுக்கு உரிமை வந்துடும் ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அவன் ஐட்டம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படி ஒரு பெரிய சாட்சி இயேசுக்கு இருந்தது அல்ல லூயா அது இந்த யோசுவாவுக்கு என்ன ஆகி போச்சு கொஞ்சம் அழுக்கு பிடிச்சிட்டு வஸ்திரம் வஸ்திரம் வாழ்க்கையை காட்டும் எப்போவுமே வாழ்க்கையை காட்டும் வாழ்க்கையில ஏதோ அழுக்கு பிடிச்சிட்டு அப்போ சாத்தா உடனே வந்தாச்சு பலகு பக்கம் வந்துட்டான் விரோதம் செய்வதற்காக வந்து நிற்கிறான் வாய்ப்பு கிடைச்சிட்டு இல்லையா அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு அவன் நல்ல காரியம் அவர் என்ன பண்ணாரு கர்த்தருக்கு முன்பாக நின்றார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த வசனம் வாசிங்க நாலாவசனம் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார் பின்பு அவரை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த தரிப்பித்தேன் என்றார் அவருக்கு என்ன நடக்கிறது அவருடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி நல்ல வஸ்திரம் உடுத்தி நல்ல பாகை வைத்து அவருக்குள் ஒரு பெரிய சேஞ்ச் இந்த வந்தது இந்த சுத்திகரிப்பு மறுபடியும் இழந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுதல் மறுபடியும் அந்த ஆசாரிய ஊழியத்தை தக்க வைத்து கொள்ளுதல் இப்படிப்பட்ட ஒரு அழகான பாக்கியம் அந்த மனுஷனுக்கு கிடைத்தது அதிலே எழுதப்பட்டிருக்கு அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்றார் ஒரு அலிலியா சொல்லுவோம் அல்லிலுயா அப்போ எது வெளிப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனை அல்லது நமக்குள்ளான உள் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை பாவம் என்கிற பயங்கர பிரச்சனை இந்த பாவம் எந்த வடிவில் எந்த நிலையில் நம் வஸ்திரமாகிய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டதோ உடனே இயேசு விட்டு விலகி ஓடக்கூடாது உடனே இங்கே தான் வரணும் சொல்லுங்க வாய் திறந்து கர்த்தருக்கு முன்பாக வர வேண்டும் எல்லாரும் சொல்லுவோம் சொல்லுங்க திரும்பவும் வாழ்க்கையில் பாவம் வரக்கூடாது ஆனா வந்து போச்சு அப்போ என்ன செய்யணும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க ஒருக்கா கூட இன்னொருக்க சத்தமா பேர் தெரியதில்லை ஒரு சின்ன குற்றம் உடனே ஒழித்து ஓடுகிறார்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள் இதுதான் பிரச்சனை ஆதாம் ஏவாள் கர்த்தர் சத்தம் கேட்டோடனே ஒழித்து கொண்டார்கள் ஒழித்து கொண்டார்கள் அதான் அந்த மனுஷ இயற்கை நேச்சர் என்ன நேச்சர் மனுஷனுக்கு ஒரு குற்றம் கண்ட உடனே கர்த்தரை விட்டு ஓடுகிறது கத்தரை விட்டு ஓடி நீ எங்கே போய் சுத்தாங்கம் அடைய போகிறாய் எங்கே மன்னிப்பு பெற போகிறாய் எங்கே ஒரு மறுரூபத்தை நீ காண முடியும் நீ கர்த்தரிடத்தில் வந்தால்தான் நீ செய்த பாவம் மன்னிக்கப்படும் நீ செய்த அந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை வரும் மறுபடி ஜெயவாழ்வு வாழ்வு வரும் அல்ல இல்லையோ இதில் கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக இருங்கள் தவறு ஐயோ என்கிட்ட தவறு வந்துருச்சு வார்த்தையில் தவறு கிரியில் தவறு பல தவறுகள் வருது சில வேளை பாவம் அக்ரமமமே வந்துடுது சிலருக்கு வரக்கூடாத காரியம் நான் இதை சொல்கிறது உடனே ஈஸியாக எடுத்துடக்கூடாது ஆனால் வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நமக்கு இயேசுடத்தில் ஒன்றும் இல்லை அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்ம அப்படி ஒழித்து ஓடுகிறது ரொம்ப ஆபத்து அது சாத்தானுக்கு வேட்டையாக முடிஞ்சிடும் ஆமேன் நீ இயேசுவை விட்டு விலகி ஓடனா யார் கையில் தான் போய் விழுவாய் தானா தானா சாத்தான தேடி ஓட மாட்டீங்க ஆனா விட்டு விலகி ஓடுகிற ஆத்தமா யார் தான் போய் விழும் கண்டிப்பா கண்டிப்பா வரணும் நான் தப்பு செஞ்சிட்டேன் என் வஸ்திரம் அழுக்கு பட்டுருச்சு வாழ்க்கையில இப்படி ஒரு இது வந்துருச்சு வரக்கூடாதது வந்துருச்சு உடனே கர்த்தருக்கு முன்பாகவா அப்போ பாருங்க இவர் வாழ்க்கையில தப்பு வந்தோன்னா சாத்தா வந்தாச்சு ஆனா இவர் எப்படியோ நல்ல காரர் எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல ஆனா கத்தருக்கு முன்பாக நின்றாருன்னு சொல்லியிருக்கு அல்லே லூயா அப்ப அவனும் வந்துட்டான் பாருங்களேன் இவர் கத்தருக்கு முன்பாக போய் நிற்கிறார் அவனும் வந்து நிற்கிறான் ஆனா அவன் வந்த நோக்கம் அங்க நிறைவேறல கர்த்தர் இவரை சுத்திகரித்து இவரை நிலை நிறுத்தினார் அல்லே லூயா அப்புறம் வசனம் சொல்லுது கர்த்தருடைய தூதன் அவன் வலது பார்சத்தில் நின்றான் பாவம் இருந்தால் சாத்தான் வலது பாரிசத்தை நிக்கிறான் பாவம் கழுவப்பட்ட உடனே யார் வந்து நிற்கிறா வலது பாரிசத்தில் தூதன் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு தெய்வீக கிருப சரியா வெளிப்படலையே அந்த அனுகூலங்கள் இருந்த போல சரியா வரலையே தேவனுடைய அந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே ஒருவேளை வஸ்திரம் அழுக்கப்பட்டிருக்கலாம் வஸ்திரம் எங்கே அழுக்கப்பட்டு அது கூட கண்டுபிடிக்க தெரியாமலும் இருக்கலாம் சில சமயம் நோ ப்ராப்ளம் நீங்க கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள் அந்த ஒரே விஷயம் எத்தனை பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு தருது பாத்தீங்களா இதை செய்ய முடியல இதை செய்ய சாத்தா விடுகிறதில்ல கர்த்தருக்கு முன்பாக வா அப்பா என் நிலைமை இதுதான் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கூப்பிடு கர்த்தர் எந்த பிரச்சனையிலிருந்தும் விடுதலை தருவார் அல்ல லூயா பாவ பிரச்சனை தான் உலகத்தில் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை மற்ற பிரச்சனை எல்லாம் இதுக்கு கீழே தான் எதிரி பிரச்சனையா எல்லாம் இது ஆனா அந்த பாவம் என்கிறது ரொம்ப கடுமையான பிரச்சனை பிசாசுக்கு நல்ல வாசல் திறந்து போடக்கூடிய பிரச்சனை வலது பாரிசத்துல வந்து நிற்கக்கூடிய உரிமை அவனுக்கு வந்துருது பார்த்தீங்களா இன்னைக்கு எத்தனை பேருடைய வலது பாரிசத்துல சாத்தா நிற்கிறான் நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள் ஒரு அல்ல சொல்லுவோம் ஆமா ஆசாரியன் என்று சொன்னா பேதுருவின் நிருபத்தில் என்ன சொல்றாரு நாம் தான் பரிசுத்த ஆசாரிய கூட்டம்ங்கிறாரு அப்படிதானா நாம் தான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்ங்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் என்ன சொல்றாரு உங்களை இரத்தத்தினால் மீட்டு கொண்டு தமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினார்னு சொல்றார் அப்ப இந்த வசனங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒரு ஆசாரிய கூட்டம்தான் ஒரு சொல்லுவோம் எல்லாரும் ஒரு ஆசாரிய கூட்டம் என்ன ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அதாவது பலிகளை செலுத்தும்படி தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான ஆசாரிய கூட்டம் நாம் தான் நாம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம் ஆண்டவருக்கு இந்த பலியெல்லாம் செலுத்துறோம் ஜபமாகிய தூபம் துதி ஆராதனை பலி எல்லாம் செலுத்துறோம் நாம் தான் அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆசாரிய கூட்டம் ஆனால் இப்படி வந்திருக்கிறவர்களில் எத்தனையுடைய வஸ்திரம் கரைபட்டிருக்கிறது எத்தனையுடைய வஸ்திரத்தில் அழுக்கு இருக்குது பாவம் அக்கிரமம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கெட்ட காரியங்கள் தேவன் விரும்பாதவைகள் யாரிடத்தில் இருக்கிறது அதே போல் நாம தான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் அதுக்கு அர்த்தம் என்ன உங்களை இருளியில் இரு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் அப்போ இயேசுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அத்துமாதாயம் செய்கிறோம் இப்படி பல ஊழியங்களில் ஈடுபடுகிற ஆசாரியர்களே உங்க வஸ்திரத்தில் கரை இருக்கிறதா பாவக்கரை இருக்கிறதா யோசித்து பாருங்க ஊழியம் செய்யறீங்க ஆனால் வஸ்திரத்தில் கரை நீங்க துதிக்கிறீங்க ஆராதிக்கிறீங்க காணிக்க கொடுக்குறீங்க எல்லாம் பலி செலுத்துறீங்க ஆனால் வஸ்திரத்தில் கரை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்ல ஆசாரியர் சொல்லும் பொழுது முழு நேர ஊழியர்களை காட்டுகிறது அல்ல இல்லூயா பழைய பாட்டில் ஆசாரிய ஊழியம் புதியற்பாட்டில் அப்போஸ்தல ஊழியம் அப்போ ஆசாரியர்கள் என்று பழைய பாட்டில் சொல்லி புதிய புதியற்பாட்டு ஊழியர்களுக்கு அது நிழலாட்டமானதாக இருக்கிறது ஊழியக்காரர்களே கத்தோடைய பயிற்சியில் இருக்கிறீர்கள் அல்லது ஊழியத்தில் இருக்கிறீர்கள் அழுக்கப்பட்டிருக்கிறதா வாழ்க்கையாகிய வஸ்திரத்தில் பாவக்கரை இருக்கிறதா வேற என்ன கரை இருக்கிறது இதை சிந்திக்கணும் உணரணும் அப்படியே கொண்டு தெரியக்கூடாது அல்லேலூயா விசுவாசிகளானாலும் ஊழியக்காரர்களானாலும் எல்லாருக்கும் சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தம் தான் அமேன் அங்கே தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைக்கல அமேன் அதனால யார் வாழ்விலும் பல காரியங்களில் நம்ம போய் வரும் பொழுது சில கரைகள் படலாம் சில அழுக்கு படலாம் பட்டுருச்சுன்னா எவ்வளவு சீக்கிரமாக அந்த அழுக்கை கொண்டு தெரியாம எவ்வளவு சீக்கிரமாக கர்த்தருக்கு முன்பாக வந்து நெல் அல்லேலூயா அல்ல லூயா வஸ்திரத்தில் அழுக்கு வந்தவனை சாத்தாவனை தொடர ஆரம்பிச்சிட்டான் சாத்தாவனை தொடர ஆரம்பிச்சிட்டான் வலது பக்கத்தில் வந்துட்டான் பயப்படாதே அவன் இருக்கட்டும் அவனை சட்டை செய்யாமல் நீ கர்த்தருக்கு முன்பாகவா அல்ல லூயா கர்த்தருக்கு முன்பாக வந்து திறந்துருவோம் திறந்துருவோம் என்ன தப்பு செய்தமோ அதை திறந்துருவோம் திறந்து சொல்லுவோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அல்லேலூயா நீ வாழ்வே பாவத்தை மாட்டாய் நீ ஒரு நாளும் வாழ முடியாது நித்திய ஜீவன் கிடையாது பூலோக ஜீவனும் பயங்கரமான பிரச்சனை தான் ஆனா அந்த பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக வந்து திறந்து அறிக்கை செய்து விட்டால் நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்வாய் ஒரு அலிலியா சொல்லுவோம் இந்த இரக்கத்தை பெறாமல் கர்த்தருக்கு முன்பாக வந்து பாவ அறிக்கை செய்யாமல் மனம் திரும்பாமல் வஸ்திரம் சுத்திகரிக்கப்படாமல் வாழ்க்கை அப்படியே பாவத்தை கொண்டு திரிவது ஆபத்தானது உனக்கு விரோதம் செய்ய சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான் இது சரியல்ல இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை வெளிப்பிரச்சனையா இருக்கட்டும் மனப்பிரச்சனையா இருக்கட்டும் பாவம் என்கிற பயங்கர பிரச்சனையா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில் இந்த வார்த்தை கூட கர்த்தருக்கு முன்பாக வந்து நில் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில் செய்தால் போதும் வந்து நிற்கணும் திறக்கணும் நல்லா உள்ளத்தை திறந்து அதெல்லாம் வெளிப்படுத்தி விட்டால் ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டார் அல்லூயா கத்த செய்வார் பாரங்கள் பாவங்கள் எதுவா இருக்கட்டும் சொல்லுவோ உள்ள மாதிரி பாரங்களை உகத்தரீடம் சொல்லுவோ கட்டு நேரத்தில் குப்பிடுவோ இயேசு வந்தா தறிப்பா இக்கட்டு குப்பிடுவோம் இசு வந்தா தறிப்பா கத்தரை நம்பிய ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீந்த கைவிடா காத்திடும் பரமனின் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ கை பரமனின் காத்தீடும் நாம் பற்றி கொள்வோ அலேலுயா அலேலுயா முதலாவது நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் மன்னிப்பு உண்டு விடுதலை உண்டு ஜயம் உண்டு அல்ல லூயா ரெண்டாவதாக கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்பது எதை காட்டுகிறது அதியாகம புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடே நீதிமானையும் அளிப்பீரோ என்று ஜெபிக்கத் தொடங்கினான் அல்லேலூயா லூயா இங்கே ஜபத்திற்காக கர்த்தருடைய முன்பாக நிற்கிறது ஜபம் தேவ சமூகத்தில் நாம் பல காரியங்களை அவடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அந்த ஜபம் பண்ணுவதற்கு கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் ஜபிக்கலாம் எங்கிருந்தும் ஜபிக்கலாம் ஆனா கர்த்தருக்கு முன்பாக வந்து ஜபிக்கணும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் சிலர் நினைக்கிறது கர்த்தருக்கு முன்பாக வந்து ஜபிக்கணும்னா ஒரு இயேசு படத்துக்கு முன்னால் வந்து நின்று ஜபிக்கணும் இயேசு சிலைக்கு முன்னால நிற்க ஜபிக்கணும் அப்படி நினைக்கிறார்கள் அப்படி அல்ல அல்லது ஆலயத்தில் வந்து பீடத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கணும் அப்போ தான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறோம் அப்படி அல்ல ஆலயத்துக்கு வரணும் ஜபிக்கணும் ஆனால் அதுதான் ஜபம் அப்படி அல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த இடத்துல இருந்தும் ஜபிக்கலாம் எந்த இடத்தும் ஜபிக்கலாம் நோயினால் எழும்ப முடியாமல் படுத்து கிடக்குறீங்களா படுத்த படுக்கையிலிருந்தும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கலாம் அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் யாத்திரையில் இருக்கிறீர்களா பல மனுஷன் முன்பாக கூடவே யாத்திரை பண்றீங்களா அதன் நடுவிலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும் அல்ல லூயா நம்முடைய மனசு அங்கே ஃபோக்கஸ் பண்ணா போதும் நாம் இருக்கிற இடத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக்கினால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் ஒரு இல்லை சொல்லுவோம் ஆமை இந்த பழக்கம் எப்பொழுதும் வேண்டும் அப்படி ஜபிக்கணும் சும்மா ஜபத்தை ஒரு கடமையா மாற்றக்கூடாது ஜபத்தை ஒரு மந்திரம் சொல்லுவது போல சுலோகம் சொல்லுவது போல அப்படியே இருந்து கர்த்தருக்கு நேராக அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஜபம் இத பழக வேண்டும் ஜபம் எப்பவும் பண்ணணும் எப்பொழுதும் பண்ண வேண்டும் ஆனால் எப்பொழுது பண்ணாலும் மனசை கர்த்தருக்கு நேராக்கி தேவனே பிதாவே என்று சொன்னால் நம்முடைய கவனம் எல்லாம் பரலோ சிங்காசனத்துக்கு நேராக இருக்கணும் அப்படி மனம் செலுத்தி ஜபிக்கிறது தான் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜபிக்கிற ஜபம் இங்கே ஆபிரகாம் எழுத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக நின்றான் நின்று ஜபம் பண்ணினான் எதற்காக ஜபம் பண்ணா தனக்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ அல்ல சோதோங் குமரா பட்டணம் அழிக்காமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜபித்தான் அமேன் அமேன் சொல்லாட் பட்டணங்கள் அழியக்கூடாது என்று அவன் கர்த்தருக்கு நேராக நின்று ஜபம் பண்ணினான் இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் நமக்காகவும் ஜபிக்கலாம் பிறருக்காகவும் ஜபிக்கணும் தேசங்களுக்காய் ஜபிக்கணும் எல்லா மக்கள் நம்ம கண்டு தெரியாத நம்ம கண் காணாத மக்களுக்காகவும் நாம் ஜபிக்கணும் லூயா ஸ்தோத்திரம் இந்த ஜபல்லாம் பண்ணும்பொழுது ஜபம் பண்ணி 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 அப்படியே ஒரு கடமையா சிந்தனை எங்கேயோ இருக்கும் ஜபம் வாயில் போயிட்டே இருக்கும் இந்த ஜபங்கள் பெரிய எஃபெக்ட் கிடையாது உண்மையில் சொல்ல போனால் இந்த ஜபம் கூற தாண்டா கத்தரிடத்தில் போகாது உன் மனதிலிருந்து எழும்பி கத்தருக்கு நேராக போற ஜபம் தான் கத்தரிடத்தில் போகும் அல்ல லூயா வெறும் உதட்டிலிருந்து போகிறது கத்தருக்கு நேராக போக முடியாது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் நல்லா ஜபிக்கிற தெய்வ மக்கள் இதில் கவனம் செலுத்தணும் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணி பண்ணி பழகிட்டதுனால சொப்பனத்தில் அல்லது உறக்கத்தில் உங்களை எழுப்பி விட்டாலும் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க கரெக்டாக தான் ஜோம் பண்ணுவீங்க தப்பாக பண்ண மாட்டீங்க ஆ அரகுற மயக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக தான் என்ன பண்ணுவீங்க ஜோம் பண்ணு ஏன்னால் பல வருஷங்களாக நீங்கள் ஜோம் பண்ணி பழகிட்டீங்க அந்த வார்த்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது சென்டென்ஸ் சென்டன்ஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அது நல்லது ஜபம் நிறைந்த ஒரு இருதயம் ஆனால் அங்கே போய் சேரணும்னா கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜபம் பண்ணு அல்ல லூயா ஸோ எப்பவுமே நம்ம மனசை கூர்மையாக்க நாம் பழகி கொண்டே இருக்கணும் ஒரு வார்த்தை கேட்டாலும் அது உள்ளத்துலேருந்து அங்கே போகணும் அல்ல லூயோ பல மணி நேரம் ஜபித்தாலும் அது உள்ளத்துலேருந்து என்ன செய்யணும் அங்கே போகணும் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை மனதில் கொண்டு அதை அதை இதை பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் ஏனோ தானோன்னு ஜபிச்சிடக்கூடாது அல்ல லூயோ நீ கத்தோடைய சமூகத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது கண்டபடி பேசிட்டு இருக்க கூடாது அலை லூயா அது ஏன் சொல்லுது நீ மனசை ஒரு பக்கம் விட்டுட்டு வார்த்தையை மட்டும் என்னதையோ புலம்பிட்டு இருக்கிற மாதிரி செய்யக்கூடாது என்பது தான் அலை லூயா மற்றபடி எது வேணாலும் பேசலாம் ஆண்டவர்ட்ட அதுக்கு தடை இல்லை ஆமே ஒரு சொற்பொழிவு மாதிரி ஆயத்தமாகி அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை மனம் திறந்து மனசுக்குள்ளே இருந்தே வர்றதெல்லாம் பேசலாம் ஆனா நீ ஏனோ தானோ என்று பேசாத நீ இருந்து பேசு வாயில் வந்தபடியெல்லாம் பேசாத இந்த செபத்திலும் கத்தருடைய பிள்ளைகள் கவனம் செலுத்துவீர்களாக ஆபிரகாம் அன்றைக்கு செபித்தான் கர்த்தரதை கேட்டார் ஆனா கத்தருடைய திட்டமும் தீர்மானமும் அங்கே சோதோமுக்கு இறங்குகிறதாக இல்லை ஆயினும் ஆபிரகாமுடைய செபத்தை கேட்டு லோத்துவையும் குடும்பத்தையும் அந்த அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் விடுதலையாக்கி வெளியே தள்ளினார் அல்லா அபிர ஜபம் பிரயோஜனப்பட்டது லோத்து குடும்பத்துக்கு பிரயோஜனப்பட்டது சோதங்குமரா கொஞ்சமும் தகுதி இல்லை கர்த்தர் இறங்கவே முடியல அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் தான் அபரகாம் உடைய ஜபத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிற தெய்வம் தான் அதையும் மிஞ்சி போய்விட்டது சோதோ அதை அழிக்க வேண்டியதாயிற்று அழித்தார் ஆனால் குடும்பத்தை கத்தர் ஒரு பொழுதும் வீணாகாது கண்டிப்பாக ஜபங்களை கேட்பார் அந்த ஜபங்களை கொஞ்சம் கூட மாற்றுவோம் அந்த ஒரு நோக்கி பண்ணுகிற ஜபமாய் இதயத்தை கத்தருக்கு நேராக்கி ஜபிக்கிற ஜபமாய் ஒவ்வொரு ஜபங்களையும் மாற்றுவோம் அல்லா அதிகாலை ஜபம் மிக ஆசீர்வாதமானது ஆனால் அநேக வேளையில் அதிகாலை ஜபம் எப்படி ஆகிறது உறங்கி உறங்கி வழிந்து என்ன சொல்கிறோன்னு நமக்கே தெரியாமல் என்னதோ ஒரு புலம்பல் போல் ஆகிறது ஆனால் அப்படி ஆகக்கூடாது கஷ்டப்பட்டு காலையில் எழும்பி காத்திருப்பது பிரயோஜனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அல்லையோ அப்பா முகத்தை கழுவணுமா ப்ரஷ் பண்ணணுமா எதை செய்தா தூக்கம் நல்லா கலையும் எல்லாம் கிளியர் ஆகி வந்து ஜெபிக்கிறது அவ்வளவு பாடுபட்டு காலையிலே எழும்பி ஜெபிக்கிறது ஒரு எஃபெக்டிவா பிரயோஜனமாக இருக்கும் அல்யா அல்யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் அதற்காக நாம் கத்தருக்கு முன்னாலே நிற்க வேண்டும் என்று பார்த்தோம் மூன்றாவதாக இதே ஆபிரஹாம் கத்தர் சொன்ன இன்னொரு வார்த்தை ஆதியாகமும் பதினேழு ஒன்று ஆபிரஹாம் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அல்லேலூயா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஸ்தோத்திரம் அப்ப இங்கே ஒரு சாட்சி வாழ்க்கையை பற்றி சொல்றார் விட்னஸிங் லைஃப் உத்தமனாக இருக்கணும் எங்க இருக்கணும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான் உத்தமனாயிரு உத்தமையாயிரு ஸ்தோத்திரம் பெர்ஃபெக்ட் ஆயிரு அதுதான் பெர்ஃபெக்ட் ஆயிரு பெர்ஃபெக்ட் ஆயிரு பூரணமாயிரு இதைத்தான் கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் படிக்கிற வசனத்தின்படி வாழ்ந்து அதுல பூரணமாயிரு அறிந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து அதுல பூரணப்படு தேவ அன்பிலே பூரணப்படு விசுவாசத்திலே பூரணப்படு பரிசுத்திலே பூரணப்படு பி பர்ஃபெக்ட் இன் ஹோலினஸ் இன் ஃபெய்த் எல்லாவற்றிலும் சொல்றார் ஆகணும்னா அதுக்கும் வழி என்ன எனக்கு முன்பாக நடந்துகொள் ஒரு அல்ல சொல்லுவோம் யார் உத்தமனாய் உத்தமியாய் வாழணுமோ கர்த்தரு பிரியமாய் ஏசு கிருசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் கர்த்தருக்கு முன்பாக நடக்கணும் கர்த்தருக்கு முன்பாக நடக்கணும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஆராதனையில கடைசியில் ஒரு பாட்டு பாடணும் எல் ரோஹி என்னை காண்பவரே அல்லா கர்த்தர் எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்ப நாம அவருடைய கண்களுக்கு முன்பாக நடக்கணும் அப்படி நடக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும் அல்லை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறோம் அப்போ நாம் பரிசுத்தமாக இருப்போம் நாம் தீயதை தீயதுக்கு நேராக போக மாட்டோம் கெட்ட காரியம் செய்ய மாட்டோம் துணிகரமாக எதா செய்ய மாட்டோம் நமக்கு ஒரு தேவ பயம் உண்டு கர்த்தருக்கு முன்பாக நான் நடக்கிறேன் அல்லை லூயா என்னை கர்த்தர் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை நூத்தி முப்பத்தி சங்கீதம் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் பார்க்கிறீர் எங்கேயும் மறைவாய் நான் போக முடியாது அந்த அறிவும் ஞானமும் இருக்கணும் நம்ம எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக அல்ல லூயா வீட்டுக்குள் நாலு சுவருக்குள் நான் இருக்கிறேன் யாருடைய கண்களும் என்னை பார்க்கல ஆனால் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன் அல்ல ரொம்ப அந்தரங்கத்துக்குள்ள இருக்கிறேன் எந்த அந்தரங்கத்திலையும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறாய் அமேன் அந்த உணர்வோடு கர்த்தருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்ற நிலையில் நீங்கள் செயல்படுவீர்களாக ஸ்தோத்திரம் பப்ளிக்ல போறோம் ஒரு பஸ் ஸ்டாப்ல போறோம் ஒரு கடைக்கு போறோம் தெருவுக்கு போறோம் அப்பொழுதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் இப்பொழுது நான் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறேன் அமேன்

உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும் மணிக்கணக்கு போதாது போயிட்டு இருக்கும் முன்பாக நடக்கிறேன் வேற சரி எந்த இடத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணமும் வந்து நம்ம வாழ்க்கை அப்படி வச்சுக்கிட்டோம்னா சாட்சியாக வாழ முடியும் அல்ல லூயா உத்தமர்களாக எழும்ப முடியும் அல்ல லூயா ஏன்னா அவருக்கு நேராக நிற்கிறேன்னு உள்ள அந்த சிந்தனையே நம்மை வலதுபுற இடதுபுறம் சாய விடாது அல்ல லூயா அன்பு கலந்த ஒரு பயபக்தி ஓ அப்பா பார்த்துட்டு இருக்கிறார் அப்பா பார்த்துட்டு இருக்கிறார் கவனமாக இருக்கணும் கரெக்டாக போகணும் அவரை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும் இந்த சிந்தை இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான சிந்தை அல்ல லூயா அடிச்சு போடுவாரோ தண்டனை வந்துடுமோ அப்படி உள்ளத்துல ஆசை ஆனால் வெளியே பயம் அது ரொம்ப நாள் ஓடாது திடீர்னு இந்த ஆசை மேற்கொண்டுரும் இந்த ஆசை பயத்தை என்ன செய்தோம் மேற்கொண்டு துணிகரத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அதனால் அன்பு கலந்த பயபக்தி அப்பாவை பிரியப்படுத்தணுமே அவர் முகம் துக்கம் அடைஞ்சிடக்கூடாது என் என்னுடைய ஒரு வார்த்தை என்னுடைய ஒரு செய்கை மூலம் அவருக்கு ஒரு மன கஷ்டம் வந்துடக்கூடாது அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்ல லூயோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் எந்த இடத்துல போனாலும் தனிமையில் இருந்தாலும் பொது வாழ்விலையும் குடும்பத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் கணவன் மனைவி உங்களுக்கு மேலேயும் கர்த்தர் இருக்கிறார் அல்ல லூயா எந்த காரியத்திலும் இந்த சிந்தனை கொண்டு வாங்க நான் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறேன் அல்ல லூயா ஆபத்து நேரங்களிலும் நமக்கு நல்ல தைரியம் இருக்கும் நான் கத்தருக்கு முன்பாக நடக்கிறேன் அல்ல லூயா இப்படி எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு முன்பாக என்பதை நீங்கள் சரிப்படுத்தி கொள்வீர்கள் என்றால் நல்ல ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ முடியும் நான்காவதாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இசைக்கியல் தீர்க்க தரிசனம் நாற்பத்தி நான் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பதினைந்தாம் வசனமும் வாசிப்பீங்களா பத்தும் பதினைந்தும் இஸ்ரவேல் வழித்தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழித வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரங்களை பின்பற்றினவர்களும் ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இஸ்ரவேல் புத்திரரே என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசு ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கத்திராய ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே பார்க்கிறோம் இஸ்ரோவேல் வழிதப்பி போகையில் என்னை விட்டு அந்த இஸ்ரோவேலுக்கூடாக தூரமானவர்கள் என்னை விட்டு வழிதப்பி நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களாகிய லேவியர்கள் இவங்க எல்லாம் அக்கிரமத்தை சுமப்பார்கள் மொத்தமாக வழிதப்பி போயிட்டு அதில் கூடவே லேவியரும் வழி தப்பி போனார்கள் இசுரவேலர் வழிதப்பி போனாங்க இசுரவேலருக்காக பலிகளை ஆசாரியர் செலுத்துவார்கள் அதுக்கு உதவியாய் லேவியர்கள் இருப்பார்கள் இப்போ லேவியரும் சேர்ந்து என்ன பண்ணியாச்சு தப்பி போயாச்சு அப்படி போகும்பொழுது பதினைந்தாம் வசனத்தில் இந்த சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர் அப்படி ஒரு செட்டு அந்த சாதோக்குடைய வம்சாவளியில் உள்ள ஆசாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க விலகி போகலை என்னை விட்டு இஸ்ரவேலே வலி விலகி போகும்போது இவர்கள் விலகி போகாதபடியினால் இவர்கள் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கூட்டமா விலகி போச்சு பின்வாங்கி போய்விட்டது வழி தப்பி போய்விட்டது அந்த கூட்டத்தோடு கூட்டமா லேவியர் போயிட்டாங்க ஆனா இந்த சாதோக்கின் புத்திரர் மட்டும் அந்த அடித்து கொண்டு போகிற வெள்ளத்தோடு பயணம் செய்யாமல் எதிர் நீச்சல் போட்டார்கள் எல்லாரும் தான் இப்ப பின்மாறி போறானே நம்மளும் அந்த வழியில சேர்ந்து போவோம் இப்படி நிறைய பேர் பொழுது போய்க்கொண்டே இருக்கிறார்கள் இயேசுவை நோக்கி பார்க்காமல் இயேசுவுக்கு முன்னால வந்து நிக்காம மற்ற மனிதர்களுக்கு முன்னால நிக்கிறார்கள் அவங்க எல்லாம் தானே இருக்காங்க நம்மளும் இப்படி செய்யலாம் அந்த விசுவாசி எல்லாம் இப்படித்தானே இருக்காங்க அப்போ நம்மளும் இப்படி இருக்கலாம் அந்த பாஸ்டர்மார் இப்படி தானே இருக்கிறார்கள் அப்போ நம்மளும் இப்படி இருக்கலாம் இப்படி செய்யலாம் என்று பைபிள் எங்க உங்களுக்கு அனுமதி தந்தது இயேசுவை பின்பற்றும்படி இல்ல இயேசு அழைத்தார் பின்மாறி போகிறவனை பின்பற்றும்படி இயேசு அழைத்தாரா ஒரு நல்லவனா இருக்கிறான் இயேசுவோட நிற்கிறான் சரி அவனுடைய எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கொள்வோம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவோம் ஆனா அவங்க எல்லாம் இந்த தப்பு செய்யறாங்க அதனால நான் தப்பு செய்தா பரவாயில்லை அப்படி பைபிள்ல எங்கேயுமே கிடையாது அல்ல இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கத்தருக்கு முன்பாக நிற்கணும் எல் யார் கத்திர விட்டு விலகி போனாலும் நான் ஒருத்தனாவது கர்த்தருக்கு முன்னால் நிற்பேன் என்கிற வைராக்கியம் வேண்டும் அல்ல லூயா நோவா காலத்தில் முழு உலகமும் கத்தருக்கு பின்னால் கிடையாது எல்லாமே கத்தரை விட்டு விலகி இருக்கு கெட்ட கெட்ட காரியங்களாம் செய்து அதனால தான் அவர் அழிக்க திட்டமிட்டார் அந்த அளவுக்கு தேவ கோபம் வர்றதுக்கு இவங்க காரணமாக இருந்தாங்க ஆனால் அதன் நடுவில் ஒருவன் கத்தருக்கு முன்பாய் உத்தமனா இருந்தான் தான் இருக்கும் போல இருக்கு உலகம் இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் எல்லாரும் இப்படி செய்யலாம் அப்படி அல்ல அவன் இஸ்ரோவேலே தப்பி போகும்போது கூட லேவி வழி தப்பி போகும்போது சாதோக்கின் புத்திரராகி ஆசாரியர் மட்டும் கர்த்தருக்காக நின்றார்கள் இனி காலமெல்லாம் கர்த்தக்காக சந்நிதிக்கு முன் வந்து எனக்கு பணிபடை செய்வார்கள் அமேன் எல்லாம் ஒரு வழியில போறாங்க போயிருக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறீங்க அங்க உங்க உறவினர்கள் எல்லாம் ஒரு வழியா போறார்கள் ஒரு சில கிரியைகளை செய்கிறார்கள் உங்களுக்கு மனசுல தட்டுது வசனத்துக்கு புறம்பானது தேவனுக்கு பிரியம் இல்லாதது அப்போ என்ன செய்யணும் அந்த லேவியரை போல இஸ்ரவேல் புத்திரரே போயிட்டா நானும் கூட போறேன்னு அப்படி செய்யணுமா இல்லை எந்த இடத்துல என்ன விட்டுருங்க ஐயா நான் இதுல இல்லை என்று விலகி நிற்கணுமா இந்த இடங்கள்ல தான் நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கணும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும் அல்ல லூயா அப்போ அவர் என்ன செய்வார நீ காலமெல்லாம் என் முன்னால வா என் சமூகத்திலேயே நெல்லு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆமேன் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ உடன் வேலை பார்க்கிறவர்களோ யாராக இருக்கட்டும் தெருவில் உள்ள அந்த அக்கம்பக்கத்து மக்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து பல காரியம் செய்வாங்க நம்மளையும் கூப்பிடுவாங்க ஆனால் நல்ல காரியத்தில் நம்ம செய்கிறது தப்பு கிடையாது நல்லா தான் இருக்கணும் நல்ல காரியம் செய்யணும் உதவி செய்யணும் ஆனால் நாம் கற்றுக்கொண்ட பிரமாணத்துக்கு மாறாக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய அவங்க அழைத்தால் அன்பாக அதை மறுத்து விட வேண்டும் அல்ல அந்த இடத்துல கர்த்தருக்காக நம்ம நிக்கணும் அப்போ எல்லாரும் வழிவிலை போகும்போது இவன் எனக்கு முன்மால நிற்கிறானே இவன் காலமெல்லாம் எனக்கு முன்னால நிப்பான் சொல்லுவார் தயவு செய்து இது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த காரியத்தில் தோல்வி வருகிறதோ இதை கண்டுபிடிங்க இந்த ஒரு பண்டிகை நடக்கும் பொழுது எங்க ஆபீஸ்ல பிரச்சனை வருது அப்ப இப்பவுமே அதுக்காக ஜோகம் பண்ணுங்க அது வருதில்லை வருஷா வருஷம் வருதில்ல அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ அடிக்கடி அதுக்காக ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி வரும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார் அல்ல லூயா மற்ற மக்கள் மத்தியில் குடியிருக்கிறீர்கள் குறிப்பிட்ட சில சூழ்நிலை வந்தா எனக்கு இந்த போராட்டம் வருகிறது சோதனை வருகிறது அதில் ஜெயிக்கணும்னா இப்பவுமே ஜோம் பண்ணுங்க கர்த்தர் அந்த வேலை வரும் பொழுது உங்களை பலப்படுத்துவார் அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஆகவே கர்த்தரை விட்டு வழி விலகி போகாதிருங்கள் இன்றைக்கு அநேக கர்த்துடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறவர்களிடத்திலும் வரக்கூடிய ஒரு பெரிய தோல்வி கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம் கர்த்தர்னு போகிறது தான் வழிகளில் கால் வைத்து நடக்கிறது குந்தி குந்தி நடக்கிறது இந்த பரிதாபம் நிறைய நிறைய இருக்குது நம்மிலும் சில கேடுகள் இருக்கிறது ஒத்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல நம்ம இன்னும் சரியாகணும் நான் எதுல நான் இயேசுக்கு பிரியம் இல்லாம மற்ற இதுல போய் காம்ப்ரமைஸ் பண்ண போறேன் அவர்களோடு ஒத்து போகிறேன் நல்ல காரியத்துக்கு ஒத்து போவோம் ஆனா இயேசு பிரியம் இல்லை அப்படி அந்த விஷயத்துல நீ போய் ஒத்து போக கூடாது அந்த காரியத்தை நம்ம இன்னும் கிளியர் பண்ண இதுதான் வேறுபாடு அல்ல லூயா வேறுபட வேண்டிய இடத்துல வேறுபடணும் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகணும் அதை போய் பற்றி கொண்டிருக்க கூடாது உடன்படிக்க செய்யக்கூடாத ஒப்பந்தம் பண்ணக்கூடாத இடத்துல போய் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது கண்ணியில் சிக்கி கொண்டோம்னு அர்த்தம் அல்ல ஆசை மனுஷனை இழுத்து கொண்டு போய் இதில் எல்லாம் ஆக்கும் உலக ஆசை பண ஆசை பொருள் ஆசை பதவி ஆசைன்னு சொல்லி பல ஆசைகள் இருக்கின்றன இந்த ஆசைகள் தான் கிறிஸ்துவை விட்டு விலக்கி வேற காரியங்களில் போய் கை கொடுக்க வைக்குது கட்டி போடுது இது சரியல்ல ஆகவே என்றென்றைக்கும் நாம் கருத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அவருடைய ஊழியக்காரர் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து சொல்லுது அதுதான் நம்ம நித்திய வாழ்க்கை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருப்பது தான் நம்முடைய நித்திய வாழ்க்கை அல்ல அப்போ அந்த பாக்கியத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார் இப்பவுமே அந்த அனுபவத்தில் வளர வேண்டும் அல்ல ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் எனவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் யார் விலகி போனாலும் நாம் விலகக்கூடாது கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் அதே வேளையில் நான் தான் சூப்பர்மேன்னு சொல்லி யாரும் மனசில் நினைக்கக்கூடாது அப்புறம் பேதர்வுக்கு வந்த மாதிரி வந்துடும் எல்லாரும் பின் பின் மாறி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னார் தெரியாதா இந்த வசனம் எல்லாரும் பின்மாறி போனாலும் சொல்லுங்க வாய திறந்து உங்களை வாயை திறக்க வைக்கதே பெரிய பாடு வெளி பிரசங்கிமார் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் ஒரு அல் சொல்லாத கன்னியாகுமரி மாவட்டம் ஏ பத்மநாபுரம் கன்வென்ஷன்லேயும் வந்த செய்தியாளர்கள் படாத பாடு அல் சொன்னாலும் சொல்ல மாட்டார் அப்படியே பழகி போச்சு கொஞ்சம் வாய் தரங்க அது கத் கத்தரை மகிமைப்படுத்துவது கத்துடைய வார்த்தையை சொல்லுவது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல நிச்சயமாக அமேன் அதனால யார் விலகி போனாலும் நாம் கத்தருக்குள் நிற்கணும் அமேன் ஆனால் அதை பெருமை கொள்ளக்கூடாது நான் தான் நான் தான் சொன்னால் உடச்சிருவார் உடைச்சிருவார் ஒருத்தனும் பின்வாங்கல்ல பேதர் தான் பின்வாங்கனா ஒருத்தனும் மறுதளிக்கல தான் மறுதளிச்சான் இதெல்லாம் காரணம் வாயின் வார்த்தை பெருமை மற்றவர்களோட நான் பெருசுன்னு சொல்லி நினைக்கிறதும் பேசுறதும் இது வந்துடவே கூடாது அது இல்லாம நாம் கர்த்தருக்குள் நன்றா நிலைத்திருக்கணும் அமைன் சரி கடைசியாக ஒன்றை சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம் சோதரம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை அல்லேலூயா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லன்னு சங்கீதக்காரன் சொல்ல நான் கர்த்தரையே எனக்கு முன்னால கொண்டு நிறுத்தி அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கார் பாருங்க அல்லே லோயா நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கணும்னு வசனம் சொல்லுது இவர் சொல்றார் நான் கர்த்தரையே கொண்டு எனக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கேன் நிறுத்தி வச்சிருக்கேன் அதோடைய ஆழமான ஒரு அர்த்தம் என்னன்னா எனக்கு கர்த்தர் தான் அவர் முன்னாலே வச்சிருக்கேன் அவர் இல்லாம எனக்கு வேற ஒண்ணும் இல்லை என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டி தேவன்தான் அல்ல லூயா அதாக்கும் அவரே முன்னால வச்சிருக்கேன் வேற ஒண்ணு நான் பார்க்க முடியாது ஏசுதான் கர்த்தர் தான் கர்த்தர் தான் கர்த்தரை கொண்டு எனக்கு முன்னால வச்சிருக்கேன்றார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்துல என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் அல்லூயா ரெண்டு ஒரே அர்த்தம் தான் கர்த்தரை என் முன்னால நிறுத்தி வச்சிருக்கிறேன் எப்போது என் கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கின்றன அதனால என் கால் ஒரு வலையிலும் சிக்காது அல்லா எந்த வலையிலும் என் கால் என்ன செய்யாது சிக்காது ஏன்னா எப்பொழுதும் கர்த்தரை தான் முன்ன நிறுத்தி இருக்கேன் மனுஷனை முன்னால நிறுத்தல உலகத்தை முன்னால நிறுத்தல உலக பொருட்களை முன்னால நிறுத்தல என் முன்பில் நிறுத்தி இருக்கிறேன் கண்கள் எப்பொழுதும் அவரையே பார்க்கிறது கண்கள் அங்குமிங்கும் கண்டதெல்லாம் பார்த்து நான் கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆகையால் என் கால்கள் ஒரு வலையிலும் சிக்காதபடி அவர் காப்பார் ஒரு அலிலுயா சத்தமாக அமேன் எப்ப பார்த்தாலும் இயேசுவை நினைக்கிறது இதெல்லாம் அடிக்கடி பழகணும் பழகணும் பழக பழக வரும் ஸ்தோத்திரம் ஆனால் நம்ம இயேசுவை தான் நினச்சிட்டே இருக்கோம் போம் திடீர்னு பார்த்தா எங்கக்கையோ போயிருப்போம் திடீர்னு தட்டும் உடனே வந்துடணும் அல்ல லூயா ஆமாம் உடனே வந்துடணும் உடனே இயேசுக்கு நேரா இயேசுக்கு நேரா இயேசுக்கு நேராய் இயேசுவை கர்த்தரை என் முன்பில் வைத்திருக்கிறேன் கர்த்தரை என் முன்பில் வைத்திருக்கிறேன் இந்த அனுபவத்தில் வரும் பொழுது இன்று இருக்கிற எத்தனை கவலையோடு வந்தீங்களோ தெரியல எத்தனை மனபாரத்தோடு வந்தீர்களோ தெரியல எத்தனை வெளிப்பிரச்சனைகளோடு வேதனையோடு வந்தீர்களோ தெரியல சில வேளை பாவத்தோடு சில அக்கிரமம் ஆகாத காரியம் அது வந்துருச்சு அதோடு வந்திருந்தாலும் சரிதான் எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஒரே வார்த்தை நான் எப்பொழுதும் இயேசு முன்னால் நிற்கப்பழாகுவேன் அல்ல லூயா ஜபாம் என் ஜபம் நல்லா இருக்கணும்னா நான் இயேசு முன்னால் நின்று ஜெபிக்கணும் அமேன் நல்ல சாட்சி வாழ்க்கை வாழணும்னா நான் எப்போமே இயேசு முன்னால நடந்து கொள்ள பழகுவேன் அல்லை லூயா எல்லாரும் இயேசு விட்டு விலகி போனாலும் நான் இயேசு விட்டு விலகாம அவர் முன்னால் நிற்பேன் அல்லை லூயா எப்பொழுதும் இயேசுவையே என்னுடைய குறிக்கோளாக வச்சிருப்பேன் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தின அதான் பவுல் சொல்றார் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அது வரைக்கும் அவர் பண பணத்தை ஆதாயப்படுத்த முயற்சித்தார் பதவி பட்டங்களை பயங்கரமாக ஆதாயப்படுத்தினார் பெரிய செல்வாக்க அவர் ஆதாயப்படுத்தினார் அப்போ அதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் நஷ்டம் குப்பை தெரியாம அதுக்காக போய் உழைச்சிட்டேன் இனி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும் அல்ல லூயா அதுக்கு தான் கிறிஸ்துவ தான் என்னுடைய கவனம் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்துவை பார்த்துட்டு இருக்கேன் அவரை எனக்கு முன்னால் நிறுத்தி இருக்கேன் அவருக்காக வாழ்வேன் அல்ல லூயா உலகத்தில் ஒரு காரியம் செய்தாலும் இதனால கிறிஸ்துவை இழந்துடக்கூடாது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும் அதுதான் என்னுடைய பார்வையும் நோக்கமுமா இருக்கும் என்ற ஒரு அழகான வாழ்க்கை இன்றைக்கு ஒரே வார்த்தையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் என்பது மனசுல வரட்டும் ஆவியானவர் நமக்கு அதை நினைப்பூட்டுவார் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அவர் அதை பழக்குவிப்பார் பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றி உண்டாகும் ஹலூயா எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை உத்தவமாய் நான் சொன்னது மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் சும்மா கவனத்தை அங்கேயும் எங்கேயும் விட்டுக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணால் அது சரியாகாது இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம கவனம் முழுசும் கர்த்தருக்கு நேராய் பிதாவே உங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன் இயேசுவே உமக்கு முன்பாக நிற்கிறேன் உம்மை நான் நோக்கி பார்க்குறேன் எல்லாரும் கண்களை மூடுங்கள் மூடு கண்ணா எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மூடு கண்ண மூடுக்கு இந்த பாடு உனக்கு கண்ண மூடு நல்ல கண்ண மூடி தேவ சிங்காசனத்தை நோக்கி பார் பெரியவர்களே கண்களை மூடுங்கள் திரும்ப திரும்ப சொல்லணுமா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆலை லூயா கர்த்தரை முன்பில் வைத்ததால் நான் ஒரு போதும் கர்த்தரை என் முன்பில் வைத்ததால் நான் ஒரு பொது அசைக்கப்படு அவர் என் வாழ பக்கம் இருப்பதால் அவர் என் வல பக்கம் இருப்பதால் ஒன்று கோஞ்சிடமே ஆதலால் உள்ளமே தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி சந்தோஷத்தோடு உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன் உங்களை முன்னால் அமைச்சிருக்கிறேன் பாடிடுவே முன்பில் வைத்ததா நான் ஒரு போதும் அசைக்கப்பாடு தைரியமா சொல்லுங்க இன்னைக்கு முதல் இந்த நிமிஷம் முதல் உங்களை தான் என் முன்னால வைப்பேன் உங்களை தான் ஆதாயப்படுத்தணும் உங்களை தான் எல்லாத்திலையும் நான் பெற்றுக்கொண்டே வரணும் அப்ப நான் அசைக்கப்படவே மாட்டேன் நான் நன்றி அவர் பக்கம் நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் கருத்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த கிருபை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு எங்கள் உள்ளத்தில் அதை செய்யும் மனதில் உறுதியான தீர்மானத்தை தாரு ஓ குளோரி எப்பொழுதும் நோக்கி பார்க்க எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமை லூயா ஹால லூயா ஹால லூயா

பிரச்சனைகள் எல்லாம் உங்கள்ட்ட தான் கொண்டு வருவேன் அப்பா அல்ல லூயா அல்ல லூயா என் மனசுக்குள்ள ஓடுகிறது எல்லாம் உங்கள்ட்ட திறந்து சொல்லி கொண்டே இருப்பேன் அப்பா க்ளோரி 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 உலபால் அபோக்கமாரா தூனமா ஷலபௌரியா என் பாவம் என் அசுத்தம் எனக்குள்ள இருக்கிற குறைகள் கரைகள் திரைகள் எல்லாவற்றை கொண்டு விலகி ஓட மாட்டேன் ஏசு பாதத்தில் வருவேன் ஏசுக்கு முன்பாக வருவேன் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வருவேன் ரத்தத்தினால் கழுவப்படுவேன் ஏசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கழுவப்பட்டு நான் பரிசுத்தம் அடைவேன் ஒரு மறு ஜ வல்லமம்ாட்சிக வா நடந்து உமக்கு முன்பாக நடந்து கொள்ளுவேன் உமக்கு முன்பாக நடந்து கொள்ளுவேன் எந்த இடத்தில் போனாலும் எடே பிரைவேட் லைஃப் பப்ளிக் லைஃப் எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளுவேன் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளுவேன் எல்லாரும் இந்த வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி ஜோமனுங்க ஒரு பலன் உண்டாக ஒரு கிரியை உண்டாகும் ஆபே ராம்பே நாமை நின்று முதல் ஒரு புதுவாழ்வு 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 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போன்ற ஒரு புது வாழ்வு க்ளோரி 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 உள்ளபாலிகா திரா சந்தூர் ரபுலி அதுனாஹாசு ரஷகர் அதுனா யா விலகி போனாலும் நான் உங்க முன்னால நிற்பேன் முன்பாய் நான் நிற்கும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவேன் இப்பொழுதே எந்த இடரல் வந்தாலும் எந்த சோதனை போராட்டம் வந்தாலும் யார் என்னை கட்டாயப்படுத்தினாலும் இயேசுக்கு பிரியமில்லாததை செய்ய போக மாட்டேன் என்னோடு இருப்பவர்களை போனாலும் நான் போக மாட்டேன் என்னை நடத்த போனாலும் நான் போக மாட்டேன் அவன் உலகத்தில் பெரிய பரிசுத்தவான் என்று அறியப்பட்டவர்களே தப்பு செய்தாலும் நான் அந்த தப்புக்கு போக மாட்டேன் நான் வேதத்தை நோக்கி பார்ப்பேன் என் இயேசுவை நோக்கி பார்ப்பேன் என் இயேசுவின் அடிச்சுவடைகளை பின்பற்றுவேன் அல்லே லூயா அல்லே லூயா இந்த ஆவிக்குரிய வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா 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 அலே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா கர்த்தருக்கு பிரியமானவன் கத்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் தானியல் ஒற்றை மனுஷனாய் நின்று ஒரு தப்புக்கும் இடம் கொடுக்காமல் பாபிலோனிய கலாச்சார தீமைகள் ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்ந்தது போல வாழும்படியான கிருபை ஊற்றோம் ஊற்றும் ஊற்றோம் ஹல்ல லூயா ஹல்ல லூயா தாவிது சொல்லுவது போல உங்களையே எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குவோம் அப்பா நீங்க தான் எங்களுக்கு ஆதாய பொருள் உங்களை சம்பாதிக்கணும் கிறிஸ்துவ சம்பாதிக்கணும் கிறிஸ்துவ சம்பாதிக்கணும் கிறிஸ்துவ கிறிஸ்துவை சம்பாதிக்கணும் இதுலயே நாங்க நிறைந்து இருக்க எங்களுக்கு கிருபை ஊற்றும் தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்பு கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்பு கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருப்பு கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருப்பு ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பிதாவின் நல்ல தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்க விரும்புகிறோம் எங்கள் பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல பரிசுத்த வாழ்வுக்காய் நித்திய ஜீவனுக்காய் எல்லாவற்றுக்காக உங்கள் முன்னால் வந்து நிற்கிற பழக்கத்தை எப்போதும் எங்களுக்கு தாரும் ஆவியானவர் அதிகமாக அதில் எங்களை பழக்குவிக்க இதோ எங்கள் கரங்களை உமது கரத்தில் தருகின்றோம் அப்பா கரம் பிடித்து நடத்துங்க பழக்குவீங்க தாவி சொன்னது மாதிரி உங்களையே எங்களுக்கு முன்னால் நிறுத்தி நீங்கள் தான் ஆதாயம் உலகப் பொருளுக்காக இல்லை பதவிக்காக இல்லை வேற எந்த ஆசைக்காக இல்லை ஏசு அதிகமாக பெற்றுக்கொள்ளணும் இயேசுவினால் நிரப்பப்படணும் இயேசுவோடு போய் நித்தி நித்தியம் வாழணும் இந்த சிந்தை அதிகமாய் மேலோங்கி வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதிகம் ஒவ்வொரு வருடத்திலும் தனிப்பட்ட முறையில் கிரிய செய்யும் அப்பா இந்த வாரத்தில் தானே தனிமையில் உம்மோடு அமர்ந்திருக்க குடும்பமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உபவாசத்தோடு அமர்ந்திருக்க எப்படி வழி நடத்துறீங்களோ அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிருபை எல்லாருக்கும் தந்து விடுதலையும் ஜெயமும் தர வேண்டும் மன்னிப்புகள் தர வேண்டும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என்னாத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் Jesus Christo, Maradevare, 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 Amen. Jesus Christo, Maradevare, Nityam Nityamai, Hallelujah, Hallelujah, Hallelujah.